வணக்கம் மக்களே, தமிழ் சினிமா டைம்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். உலக சினிமாவை உள்ளூர் மொழியில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு தர்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சங்கத்தில் சேருங்க. சங்கடமான சமையலை விட்டு சங்கீதம் பாட போறேன். சங்கடமான சமையலை விட்டு இப்படி தாங்க பல பேருக்கு சமையல் செய்யறது சங்கடமான விஷயமா இருக்கும். ஆனா சாப்பிட்றதுனா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்படி நாடி நரம்பெல்லாம் சமையல் கலையில ஊறி போனவங்களை பத்தின கதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். படத்தோட பேரு குன்ஃபூஷ். பரம்பரை பரம்பரையா சமையலை ஒரு தெய்வீக கலையா மதிக்கிற ரெண்டு அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற சண்டை தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பார்த்தா எல்லாருக்கும் சமைக்கணுங்கிற ஆசை வந்துடும். அதாவது துள்ளாத மனமும் துள்ளும், சமைக்காத கையும் சமைக்கும்னு சொல்லலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஹீரோ ஒரு சின்ன பையனுக்காக ஸ்பைடர்மேனை காயில செதுக்கி கொடுக்குறாரு. ஒரு பெரிய விருந்துக்கு தடபுடலா வேலை நடந்துகிட்டு இதுக்கு தலைமை சமையல்காரர் நம்ம ஹீரோ தான். அப்போ தீஞ்சு போன வாசம் வருது. என்னடான்னு ஓடி வந்து பார்த்தா அந்த விருந்தையே சிறப்பிக்கிற ஸ்பெஷல் ஐட்டமான பன்னிக்கறி தீஞ்சு போச்சு. என்னதான் பல்லி பாம்பு நிக்கிறது ஓடுறது பறக்கிறது தாவுறதுன்னு எதையும் சாப்பிட்ற சீனர்களுக்கு பன்னிக்கறினா ஒரு அலாதி பிரியந்தான். பரலோகத்துக்கு போற உயிர் கூட 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பன்னிக்கறியை ஒரு பிடி பிடிச்சிட்டு தான் போகும். அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் ஐட்டமான பன்னிக்கறி இல்லைன்னா எப்படின்னு அந்த விருந்தை ஏற்பாடு செஞ்சவன் வந்து கத்துறான். அப்ப நம்ம ஹீரோ இதுவரை யாருக்கும் தெரியாத அந்த மதிப்பு மிக்க சமையல் கத்திய பயபக்தியோட பூசை பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு முழு பண்ணிய வெட்டி எடுக்கிற. சுத்தி இருந்தவங்க கை தட்டி ஆரவாரம் பண்றாங்க. அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு நமக்கு புரியல. கைப்புள்ள கத்திய எடுத்துட்டார்ல, இனிமே பாருங்க விருந்து 18 பட்டியும் பேசுற மாதிரி அமக்கலமா இருக்கும்னு அந்த பெருசை சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு ஹீரோ. முழு மூச்சா வேலை செஞ்சு முடிக்கிறாரு. ஃபைனல் டச் கொடுக்க எதையோ தேடுறாரு. அப்போ அந்த சின்சியர் சிகாமணி ஓடி வந்து இந்தாங்க வேணும்னு உப்பு கிண்ணத்தை நீட்டுற. உப்பை எடுத்து தூவி விடுறாரு. வெற்றிகரமா சமையல முடிச்ச திருப்தியோட முகத்துல இருந்த வேர்வைய துடைச்சிட்டு இருக்காரு ஹீரோ. அப்போ ஒருத்தன் வந்து ஐயா பெரிய தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஓடுறான். விருந்து நடக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா எல்லாரும் வயிற்று வழியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க தப்பு நடந்திருக்கும்னு தன்னோட மைண்டை ரீவைண்ட் பண்ணி பாக்குறாரு. கடைசியா உப்பு கொடுத்த பையன்தான் தப்பு பண்ணியிருக்கான்னு அவனை விரட்டுறாரு. என்னதான் சமையல் சம்பந்தப்பட்ட படமா இருந்தாலும் சைனீஸ் படத்துல சண்டை இல்லாம இருந்தா எப்படி? சண்டையோட முடிவுல ஹீரோ அவனை பிடிச்சு ஆத்திரத்துல வெட்ட போறாரு. ஆனா இங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் ஹீரோ மேல பழிய போட்டு அவரை ஊற விட்டு அனுப்பிடுறாங்க. இந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ ஒரு கேட்டரிங் காலேஜ்ல படிச்சுட்டு கடைசியா மாஸ்டருக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்போ அந்த மாஸ்டர் சாம் லைட்டுன்னு ஒரு பெரிய குக்கு இருக்காரு, அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேருன்னு அட்வைஸ் சொல்லி அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் ஒரு பியூட்டி கண்ணை கட்டி உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு பக்கத்துல ஒரு சூப்பை மூடி வச்சிருக்காங்க. அதாவது அவ எந்த ஒரு உணவுப் பொருளையும் அதோட வாசத்தை வச்சே ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருவா. அப்படி ஒரு டேலண்ட். அதே மாதிரி அன்னைக்கு வச்சிருந்த சூப்போட ஸ்மெல்லை வச்சு சூப்பு நல்லா ஆரோக்கியமான சூப்பா இருந்தாலும் டேஸ்ட் இல்லாம ஒரு கஷாயம் மாதிரி இருக்கு, இந்த சூப்பை நம்ம கஸ்டமர் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றா. இவ தான் ஒரு ஃபேமஸான ஹோட்டலுக்கு சொந்தக்காரி. இவளோட அப்பாவும் ஒரு பெரிய குக். அப்பாவோட ஹோட்டலையும் அவரோட புகழையும் காப்பாற்றணும்னு வெறியோட ஹோட்டலை நடத்திக்கிட்டு இருக்கா. இந்த ஹோட்டலுக்கு தான் ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்து சேர்றாங்க. ஹீரோ சாப்பிட உட்கார்றாரு. அவருக்கு டீ கொடுக்குறாங்க. டீயை ஒரு வாய் டேஸ்ட் பண்ணுறாரு. உடனே இது ஆத்து தண்ணியில் செஞ்சதுன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஹீரோயினோட தங்கச்சி ஆச்சரியப்படுறாரு. அடுத்து டீயில் என்னென்ன மிக்ஸ் ஆகிருக்கு எப்படி செஞ்சுருக்காங்கன்னு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ஏற்று கொடுக்குறாரு. அடுத்து என்ன வேணும்னு கேட்குறா. உங்கள் ஹோட்டலில் வேறு என்ன ஸ்பெஷல்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு எங்கள் ஹோட்டலில் எல்லாமே ஸ்பெஷல் தான், உங்களுக்கு என்ன வேணும்னு மறுபடியும் கேட்குறா. ஹீரோ முட்டைக்கோஸ் சூப்பு கேட்குறாரு. அதை அவள் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அக்காக்காரி வந்து சைனாவோட கிழக்கு பகுதியில் ஃபேமஸான சூப்புன்னு சொல்லி ரெடி பண்ண சொல்கிறாள். அந்த ஹோட்டல் தலைமை சமையல்காரர் அதை ரெடி பண்ணி கொண்டு வர்றாரு. அப்போது அவரோட அசிஸ்டண்ட்டு இந்த ஊரில் இந்த சூப்பை யாருமே கேள்விப்பட்டதில்லை, அப்படி இருக்க அந்த ஆள் இந்த சூப்பை கேட்குறானேன்னு தன்னோட டவுட்டை சொல்கிறான். அவனும் ஒரு சமையல்காரனாக தான் இருக்கணும், அவன் நம்ம திறமையை செக் பண்ண தான் வந்திருக்கணும். ஆனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம்னு அந்த மாஸ்டர் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ அந்த சூப்பை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த சூப்பில் முட்டைக்கோசும் சிக்கனும் நல்லா இருக்குது, ஆனால் இதை செஞ்ச முறை தான் சரியில்லைன்னு சொல்கிறார். இதை கேட்டு அந்த குக்குக்கு கோபம் தலைக்கேறி ஏன் சூப்பில் குத்தமாக கண்டுபிடிக்கிற, நீ யாரு உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அப்புறம் வாடாவா என் கூட போட்டிக்கு வரியான்னு, இந்த போட்டியில் நான் தோத்தா இந்த ஊரை விட்டு போயிடுறேன், நீ தோத்தா 1 வருஷத்துக்கு இந்த ஹோட்டலில் தட்டு கழுவணும்னு சொல்கிறார். ஹீரோவும் போட்டியை ஏற்றுக்கிறார். ரெண்டு பேரும் வாத்துக்கறி சமைக்கிறாங்க. முதல்ல அந்த ஹோட்டல் குக்கு சமைச்ச கறியை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளுறா. அவரும் பெருமிதத்தில் உட்கார்ந்துருக்கார். அடுத்து ஹீரோவோட கைவண்ணத்தை செக் பண்ணுறாங்க.
அப்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால் ஆறி போயிருக்கும்னு அதை கையால் தொடுறா. ஆனால் அவள் தொட்ட பிறகு சூடு தாங்காமல் கையை உதறா. அந்த வாத்துக்கறியில் இருந்து ஆவி பறக்குது. ஹவ் இஸ் இட் பாசிபிள்னு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அதாவது குக்கிங் முடித்த பிறகு அதை சக்கரை தண்ணியில் மேலாக கோட்டிங் கொடுத்துருக்காரு, இதனால் சூடு உள்ளேயே இருக்கும், சீக்கிரம் ஆறி போகாது. அப்புறம் வாத்துக்கறியை கத்தியால் கட் பண்ணாமல் அப்படியே அடைச்சி சமைக்கணும், அப்போ தான் கறி சாஃப்டாக இருக்கும். ஏன்னா கத்தியால் வெட்டினா உள்ளே இருக்கிற சதைப்பகுதி இறுகி ரஃபாக ஆயிரும்னு தன்னோட ருசிக்கான ரகசியங்களை சொல்கிறார். அந்த மாஸ்டரும் சாப்பிட்டு பார்த்துட்டு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் போனதால் அந்த ஹோட்டலோட சமையல் பொறுப்பை ஹீரோ ஏற்றுக்கிறார். செகண்ட் ஹீரோவை அசிஸ்டண்ட்டாக வேலை செய்ய சொல்கிறார். ஆனால் அவனும் ஏன் கூட போட்டிக்கு வான்னு வம்பு கிழக்கிறான். ஹீரோ அந்த போட்டியிலையும் ஜெயிக்கிறார். ஹீரோ வெட்டின மீன் இன்னும் உயிரோடு நீந்துறதை பார்த்து ஆச்சரியப்படுறான் செகண்ட் ஹீரோ. அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமாக சதையை சீவி எடுத்திருக்கார். அடுத்து எல்லாருக்கும் தன்னோட சமையல் ரகசியங்களை சொல்லி கொடுக்குறார். செகண்ட் ஹீரோவுக்கு திறமை இருந்தாலும் ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் இருக்கு. ஹீரோ அவனுக்கு கட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறார். ஆனால் அவன் சரியாக செய்யலை. திரும்ப திரும்ப அவனை கட்டிங் பண்ண சொல்ல அவன் டென்ஷன் ஆகிறான். அப்புறம் ஹீரோ ஒரு இஞ்சியை சதுரமாக கட் பண்ணி அதை பேப்பர் மாதிரி மெல்லிசாக சீவி அதை நூல் மாதிரி கட் பண்ணி அதை சூப்பில் போட்டு தன்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு காட்டுறாரு. ஒரே காய் வெட்டுற விதத்துக்கேற்ப டேஸ்ட் மாறும், அப்படி ஒவ்வொரு விதமான ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமாக கட் பண்ணணும். அடுத்து ஆம்லெட் போடுறது எப்படின்னு சொல்கிறார். முட்டையை நல்லா அடிக்கணும், அப்போ தான் காற்றோட கலந்து சூடாகும் போது பஞ்சு போல் உப்பிக்கிட்டு வரும், லேசான சூட்டில் தான் ஆம்லெட் போடணும்னு டிப்ஸு கொடுக்குறாரு. அந்த ஹோட்டல் ஓனர் ஹீரோவுக்கு புது ட்ரெஸ் கொண்டு வந்து தர்றா. நாளையிலேருந்து உங்களுக்கு இந்த ஹோட்டலில் வேலை ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் நீங்கள் எதையோ நினச்சிட்ருக்கீங்களேன்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, என்னோடய தம்பி பையனை நினச்சி தான் கவலைப்படுறேன்னு சொல்கிறார். அவன் தான் படத்தோட வில்லன், அவன் ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளியாக இருக்கான். அவனோட ஹோட்டலில் புது புது ஐட்டங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போது ஹீரோ கிட்ட தோத்த சமையல் மாஸ்டர் அங்கே வேலைக்கு சேர வர்றார். வில்லன்னா சும்மாவா, தோண்டி துருவி கேள்வி கேட்குறான். அவரும் உண்மையை ஒத்துக்கிறார். நான் ஒரு திறமையான சமையல்காரங்கிட்ட தோத்துட்டேன், அதனால தான் அங்கேருந்து இங்கே வர வேண்டியதாயிருச்சுன்னு சொல்கிறான். அந்த ஆள் பேர் என்னன்னு கேட்குறான் வில்லன். ஹீரோவோட பேரை சொன்ன உடனே அவன் டென்ஷன் ஆகுறான். பக்கத்தில் இருந்த அசிஸ்டண்ட், என்ன சார் அவர் உங்கள் பெரியப்பா தானே, அதுக்கு ஏன் கோவப்படுறீங்கன்னு சொன்ன உடனே வெறி தலைக்கேறி கத்துறான். அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. இவனோட அப்பாவுக்கும் ஹீரோவுக்கும் அதாவது அண்ணன் தம்பிக்கு இடையில் ஒரு பழமையான கத்திக்காக சண்டை நடந்துகிட்டு இருக்கு. தம்பி, நான் தான் நம்பர் ஒன் சமையல்காரன், அதனால் எனக்கு தான் அந்த கத்தி வேணும்னு கேட்டு கலாட்டா பண்ணுறான். ஹீரோ அந்த மதிப்புமிக்க கத்தியை மறைச்சி வச்சிடுறாரு. ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும். அப்போ ஹீரோவோட தம்பிக்கு கையில் அடிபட்டு தன்னோட மகனை அண்ணனான ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிட்டு வேற கண்காணாத இடத்துக்கு போயிடுறாரு. இதனால அந்த கத்தியை ஹீரோ கிட்ட இருந்து கைப்பற்றணும்னு வில்லன் வெறியோட இருக்கு. பெரியப்பாவை பழிவாங்க தான் உப்புல ஏதோ மருந்து கலந்து கெட்ட பேரை ஏற்படுத்தினான். இப்போ மறுபடியும் ஹீரோவுக்கு தொல்லை கொடுக்க நாலு ரவுடிகளை ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு சாப்பாட்டில் ஆணியை போட்டு வம்பு பண்ண வைக்கிறான். ஹீரோவுக்கு பழசனை ஞாபகப்படுத்த கருகின பன்னிக்கறியை பாக்ஸில் போட்டு வார்னிங் கொடுக்குறான். சைனாவில் சமையல்காரங்களுக்கான சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது, அதில் இவங்க ஹோட்டலுக்கும் அழைப்பு வந்திருக்கு. ஹீரோ கலந்துக்கிறதுக்கு பதில் அவரோட ஸ்டூடெண்ட்டை அனுப்புகிறார். போட்டி ஆரம்பமாகுது, ஆனால் இவங்களுக்கு எந்த ஐட்டம் பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோயின் கண்ணை மூடி தான் படித்த புக்கில் இருந்த எல்லா ரெசிபிஸையும் பிரட்டி பார்த்து ஒரு ரெசிபியை சொல்கிறார். அது கஷ்டமானதாக இருந்தாலும் செகண்ட் ஹீரோ தயார் பண்ணுறான். காடை, கவுதாரி, சிக்கன், வாத்துன்னு ஒன்றுக்குள்ளே ஒன்றை வச்சு ஒரு புது விதமான கறியை சமைக்கிறான். வில்லனோட டீமு எரும தலையை வச்சு ரொம்ப அட்டகாசமான ஐட்டம் ரெடி பண்ணுறாங்க. யமுனுக்கு சொந்தக்காரனாக இருப்பான் போல. போட்டிக்கு வந்திருந்த ஒவ்வொருத்தரும் தங்களோட திறமையை நிரூபிக்க விதவிதமான உணவுகளை தயார் பண்ணுறாங்க. ஃபைனலுக்கு ஹீரோ டீமும் வில்லன் டீமும் செலக்ட் ஆகிறாங்க. இதை கேள்விப்பட்ட வில்லன் செகண்ட் ஹீரோவையும் ஹீரோயினோட தங்கச்சியும் பெரிய ஹோட்டல் ஃப்ரீசரில் போட்டு பூட்டி வைக்கிறாங்க. அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க இடத்துக்கு வர்றாங்க. அங்கே இருந்த வில்லனோட டீம் இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோ, நம்ம குடும்ப பிரச்சனையை நாமளே தீர்த்துக்கலாம், மற்றவங்களை சேர்க்காத அவங்கள விட்டுருன்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி, உன்னோட ஸ்டூடெண்ட்டையும் இன்னொரு பொண்ணையும் ஃப்ரீசரில் பூட்டி வச்சுருக்கோம், அந்த ரூம் சாவி வேணுமான்னு கேட்டுக்கிட்டே அதை ஒரு பாம்பு பெட்டிக்குள்ளே போட்டுடுறான். ஹீரோவும் வேறு வழி இல்லைன்னு கையை உள்ளே விட போகிறாரு. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் திடீர்னு மனசு மாறி அதை டூப்ளிகேட் சாவி, இந்தாங்க ஒரிஜினல் சாவின்னு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்குறான். இவன் ஓப்பனிங் சீனில் ஒப்புடவா கொடுத்தானே அவனே தான். ஃபைனல்ஸ் நடக்க போகுது. ஹீரோ அந்த இடத்துக்கு வராமல் தடுக்க வில்லனோட ஆட்கள் வந்து கத்தியை வீசுகிறாங்க. இங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஃபைனல்ஸில் தெளிவான சூப்பு செய்ய சொல்கிறாங்க. அதாவது இதோட உள்ள அர்த்தம், சூப்பு பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருந்தாலும் சுவையாகவும் நல்ல மணமாகவும்
உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும். இப்படி ஒரு சூப்பை எப்படி பண்ணுறதுன்னு ஹீரோவோட டீம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வில்லன் டீம் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ஹீரோவுக்கு முட்டைக்கோஸ் சூப்பு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா முட்டைக்கோஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற எளிமையான காய்கறி. முட்டைக்கோஸ் இல்லாத சைனீஸ் சமையலை பார்க்க முடியாது. பார்க்குறதுக்கு தெளிவான தண்ணி மாதிரி இருக்கணுங்கிறதால எதுவும் சேர்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. சிக்கனை நல்லா கொத்துக்கறி போட்டு தண்ணியில் கரையிற அளவுக்கு தூள் தூளாக்கணும். முட்டைக்கோஸோட நடுப்பகுதி தான் சத்தான பகுதி. அதனால் அதை எடுத்து ஷார்ப்பான ஊசியில் குத்துறாங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஆவியில் வேக வைக்கிறாங்க. வில்லன் டீம் வித்தியாசமான முறையில் பானையை சூடு பண்ணுறாங்க. இதை பார்த்த ஹீரோயின், சாதாரணமாக அடியில் சூடு பண்ணும்போது டேஸ்ட் ஒரு விதமாக இருக்கும், இந்த மாதிரி எல்லா பக்கமும் சூடு பண்ணுறதால சமமாக வெந்து அபாரமான டேஸ்ட்டாக இருக்கும்னு தங்கச்சிக்கிட்ட சொல்கிறான். வில்லனை அடித்து போட்டுட்டு ஹீரோ போட்டி நடக்கிற இடத்துக்கு வர்றாரு. வில்லன் ஜட்ஜஸுக்கு லஞ்சம் கொடுத்து ஏற்கனவே கப்பை ஜெயிக்கிற நிலமையில தான் இருக்கான். ஜட்ஜஸ் எல்லாம் முதல்ல வில்லன் டீம் செஞ்ச சூப்பை சாப்பிட்டுட்டு ஆகா ஓகோன்னு புகழ்ந்துட்டுருக்காங்க. அந்த நேரம் ஹீரோ என்ட்ரி ஆகி இந்த விலை மதிப்பில்லாத கத்தியை கொடுத்து பீன்ஸில் செஞ்ச கேக்கை கட் பண்ணி சூப்பில் போட சொல்கிறாரு. அதே மாதிரியும் செகண்ட் ஹீரோ போடுறான். போட்டியோட தலைப்பு என்ன? தெளிவான சூப். ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய பீன்ஸ் கட்டி இருக்கிறதால ஜட்ஜஸ் ரிஜெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே கட்டி கரைஞ்சு சூப்பில் மறைஞ்சு போகுது. இது என்னடா கண் கட்டி வித்தையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. கட்டி கரைஞ்ச உடனே சூப்போட வாசம் அந்த இடத்துல பரவி எல்லாரும் சொக்கி போயிருக்காங்க. ஜட்ஜு சூப்பை சாப்பிட்றாரு. வாங்கின லஞ்சத்தை மறந்து இதுதான் உலகத்தோட நம்பர் ஒன் சூப்புன்னு அறிவிக்கிறார். இதை கேட்ட வில்லனோட குக்கு மிச்சம் இருந்த ஒரு துளி சூப்பை டேஸ்ட் பண்ணுறான். அவனும் தொப்பியை கழட்டி வச்சுட்டு தோல்வியை ஏற்றுக்கிட்டு நடைய கட்டுறான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.